இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சிக்குடில். காஞ்சிக்குடில் கைலாசநாதர் கோயில் போகிற வழியில் இருக்குது. இதுதாங்க திண்ணை. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, 2K கிட்ஸ்க்கு சுத்தமாக தெரியாது. இந்த பெரிய திண்ணையில் வந்த உக்காரங்களுக்கு சாப்பாடு, இந்த சின்ன திண்ணை இருக்குது பார்த்தீங்களா, அதில் உட்காந்தா டீ தண்ணி தந்திருக்காங்க. இது சுமார் 120 ஆண்டுகள் பழைய வீடு. இது யாரோட வீடுன்னா, இங்கே ரொம்ப ஃபேமஸான சுப்பராய முதலியார் அவருடைய வீடு தாங்க இது. இவர் பேரில் ஸ்கூல் கூட இருக்குது. என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா. இது ரவிவர்மாவோட பெயிண்டிங். பழைய காலத்து டெலிஃபோன் பார்த்தீங்களா, அந்த காலத்து லாக்கிறது. அவர் யூஸ் பண்ண கோட்டு, கைத்தடி எல்லாம் இருக்குது. இங்கே நிறைய பெயிண்டிங் மாட்டி வச்சுருக்காங்க. இது அவரோட ஆஃபீஸாக யூஸ் பண்ணியிருக்காரு. சின்ன ஷோர்ட்கேஸ் இருக்குது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க. இது ஒரு சின்ன ஹாலுங்க. இங்கே நிறைய புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இதை எக்ஸிபிஷனுக்கு எதாவது இடம் தேவைன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது துளசி மாடம். கிணறு இருக்குது. கிணறுல தண்ணி இல்லைங்க, வெறும் கிணறு தான் இருக்குது. இங்கே சின்ன ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே பெயிண்டிங்கு, அதுவும் அந்த காலத்து பெயிண்டிங்கு. இது அந்த காலத்தில் ஈசி சேருது. பல்லாங்குடி, முறுக்கு பிழியிறது அதெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பழசாக இருக்குது. இங்கே காஞ்சிபுரத்தை பற்றி டீட்டெயில்டாக ஃப்ரேம் போட்ட மாட்டேன்னு வச்சுருந்தாங்க. காஞ்சிபுரத்தில் என்னென்ன இருக்குது, அதில் வரலாறு, என்னென்ன கோயில்கள் இருக்குது, அதெல்லாம் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருக்காங்க. நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பசங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கலாம். மீண்டும் இன்னொரு இடத்துல சந்திப்போம். நன்றி.